ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்திரம் செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசன் 6வது போட்டியில பாத்தீங்க அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் சென்னை சூப்பர் கிங்ஸ் இந்த இரண்டு அணிகளும் மோதினாங்க. இந்த போட்டியில சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றாங்க. போட்டி முடிந்த பிறகு பேசிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இந்த போட்டியில அவங்க தோத்ததுக்கான காரணத்தை பத்தி சொல்லியிருக்காரு. அதை பத்தி நாம இப்ப பார்ப்போம். இந்த போட்டியில முதல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் அணி வந்து டாஸ் வின் பண்ணி பேட்டிங் செலக்ட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து அந்த அணியின் தொடக்க வீரர்களா பிருத்வி ஷா மற்றும் ஷிகர் தவான் இவங்க இரண்டு பேரும் கிளம்பியிருந்தாங்க. அவங்க இரண்டு பேரும் ஒரு சிறப்பான தொடக்கத்தை அமைச்சு கொடுத்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுல பிருத்வி ஷா 27 ரன்களும் ஷிகர் தவான் 51 ரன்களும் ஸ்ரேயஸ் ஐயர் 18 ரன்களும் அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ரிஷப் பந்த் 13 பந்தில் 25 ரன்களும் எடுத்த நிலையில ஆட்டம் இழந்துட்டாங்க. அதன் பிறகு எந்த ஒரு பேட்ஸ்மேனுமே நிலைத்து நின்று ஆடாத காரணத்தினால பாத்தீங்க அப்படின்னா அந்த அணி 20 ஓவர் முடிவுல 147 ரன்களை மட்டுமே எடுத்தாங்க. இதனைத் தொடர்ந்து 148 எடுத்தால் வெற்றி அப்படின்ற இலக்கம் நோக்கி கலந்தாங்க சிஎஸ்கே அணி பாத்தீங்க அப்படின்னா 6 விக்கெட் வித்தியாசத்துல வெற்றி பெற்றுட்டாங்க. இந்த போட்டி முடிந்த பிறகு செய்தியாளர்களை சந்தித்து பேசிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த பிச் வந்து முழுக்க முழுக்க ஸ்பின்னர்களுக்கு சாதகமா இருந்துச்சு, அதனால நாங்க பேட்டிங் செய்யறதுக்கு ரொம்பவே திணறிட்டோம். நாங்க இந்த போட்டியில 15ல் இருந்து ஒரு 20 ரன்கள் கம்மியா எடுத்துட்டோம், அதுதான் வந்து தோல்விக்கு காரணம். அது மட்டும் இல்லாம எங்கள் அணியின் சிறந்த பேட்ஸ்மேனான ரிஷப் பந்த் கூட இந்த பிச்சில் வந்து திணறினாரு. எதிரணியின் கேப்டன் மகேந்திர சிங் தோனி எங்க பேட்ஸ்மேன்களோட திறனை கணித்து அதற்கேற்ற போல பவுலர்களை வந்து சேஞ்ச் பண்ணிட்டாரு. இது வந்து எங்களுக்கு ஒரு நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்த முடியாம ஒரு முட்டுக்கட்டையை போட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். பிராவோட ஸ்லோ டெலிவரியில ரிஷப் பந்த் அவுட் ஆனதுதான் எங்க ஆட்டத்தோட திருப்பு முனையா மாறிச்சு அப்படின்னே சொல்லலாம். நாங்க ஒரு 15ல் இருந்து 20 ரன்கள் மட்டும் கூட எடுத்திருந்தோம்னா கண்டிப்பா அது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய சவாலான ஸ்கோரா இருந்திருக்கும், அதனால வெற்றி எங்க பக்கம் வர்றதுக்கு கூட வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இருந்தாலும் ஓன் கிரவுண்ட்ல தோத்துருக்கிறது எங்களுக்கு வந்து மனச வருத்தத்தை ஏற்படுத்திருக்கு, கண்டிப்பா அடுத்த போட்டியில வெற்றி பெற்று மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்புவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.